வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம விளாக் எடுக்க போகிறோம், ஃபுட் விளாக். இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம், பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறோம். ஒன் பை ஒன்னாக வந்து அந்த ஓனர்கிட்டையும் கேட்போம், அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் கேட்போம் அந்த ஃபுட் எப்படி இருக்கு. வா, வீடியோக்குள்ள போகலாம். ரைஸ் வந்து இப்போ 50 ருபீஸ் பண்ணுறாங்க. மீன் வறுவல், இறா, கடமா, நெத்திலி, இலிப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீ ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ரேட் இருக்கும். உள்ளே போய் நம்ம வந்து அந்த ரேட்டை நம்ம கேட்போம். ஆ, வாங்க ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். உங்கள் வீடியோவை பார்த்தேன், 2-3 வீடியோ நல்லா இருந்தது. இப்போ சொல்லுங்கள், இந்த கடை எப்போ டைமிங்கு, எந்த டைமில் ஓப்பன் பண்ணுவீங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். என் பேர் சரவணா, தம்பி கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். கடை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஆயிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 11:30 நைட்டு 11:30 இருக்கும். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷீ ஃபுட்டு வந்து ஃபுல்லாக ஷீ ஃபுட்டு தான். நம்ம ஷீ ஃபுட்டில் வீட்டு மசாலா தான் ஓனாக அரைச்சி, நம்ம வந்து ஓனாக அரைச்சி ஒன்று ஒன்றா பார்த்து மசாலா அரைக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருந்து அது பார்த்து மசாலா குழம்புக்கும் சரி பதார்த்தத்துக்கும் சரி பொடி கூட நாங்களாம் ஓனாக அரைச்சி தான், நாங்கள் எல்லாமே வந்து கைப்பக்குவத்தில் எல்லாமே அரைச்சி தான் நாங்கள் வந்து குழம்புலேருந்து மசாலாலேருந்து சைடிஷ் எல்லாமே ரெடி பண்ணுறோம். உங்கள் வீட்டு சமையல் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். நிறைவாக இருந்ததுன்னா சந்தோஷமாக, தம்பி சூப்பராக இருந்தது சொல்லிட்டு போகலாம், சந்தோஷப்படுவோம். எவ்வளோ பண்ணுறீங்க ப்ரோ இந்த சீ ஃபுட்லாம்? ஷீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளேட்டு பார்த்திங்கன்னா ஷீ ஃபுட்டு கடமாக இருக்குது, இறா இருக்குது, இலுப்பூச்சி இருக்குது, நண்டு இருக்குது, நெத்திலி இருக்குது, சொரா புட்டு இருக்குது. இது எல்லாமே இங்கே இருக்கிற சைட் டிஷ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் பிளேட்டு. அதுக்கப்புறமேட்டு மீன் கேட்பாங்க, மீன் வெரைட்டியாக மீன் கேட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா மீனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். நம்ம அதிகபட்சமாக ஒரு 300 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா வஞ்சிரம், வவ்வால் மீன்லாம் கேட்குறாங்க நிறைய பேர் கஸ்டமர். அதனால வந்து ஒரு 300 ரூபா, அதுக்கு மேலே நம்மளது மீன் வந்து பெரிய மீனாக இருந்தால் தான் அதுக்கு மேலே பெரிய மீன். மற்றபடி பார்த்திங்கன்னா 300 ரூபா ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம மீன் ரேட்டு இருக்குமே. அதுலேயே கஸ்டமர் பார்த்திங்க பார்த்து கம்மி பண்ணி போட்டு, தம்பி உங்கள் கடைக்கு தம்பி கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிண்ணா, பார்த்து கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுறோம். காம்போ ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம கடைக்கு இப்போ காம்போ ஆஃபர் விட்டு வரும் புதுசாக. அந்த காம்போ ஆஃபர் ஆனால் பாருங்கள், ஒரு ஆள் வந்து சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கும் காம்போ ஆஃபர் இருக்குது. இப்போ லவ்வர்ஸ் வராங்க, 2 பேர் வராங்க, ஃபேமிலியாக வராங்க, அவங்களுக்கும் கூட காம்போ ஆஃபர் போட்டு இருக்கிறேன். ஆமாம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபர் வந்து தம்பி கடையில் இருக்குது, அதான் சொல்கிறா போல். நீங்கள் வந்து கும்பலாக வந்தீங்கன்னா அந்த காம்போ ஆஃபர் வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒன்று. கூட்டம் வந்து எப்படி வருது? புரட்டாசி மாதம் கொஞ்சம் வந்து என்னென்னா வியாபாரம் டல்லு தான். ஏன்னா வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம கடை இப்போ தான் ஆரம்பிச்சிடும், வியாபாரம் டல்லு தான். ஏன்னா எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து போயின்னு இருந்த கடையை தான் போய் சாப்பிட்டுருந்துறாங்க. புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க. அதனாலே வந்து நம்ம கடையில் ஜனம் கம்மி தான். வியாபாரம் வந்து இந்த ஓரளவுக்கு ஆகுது, மற்றபடிலாம் நமக்கு வியாபாரம் ஆகுதுன்னா நான் சொல்லலை. டல்லு தான் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் தான். 50 ரூபா அது வந்து நமக்கு தெரியலையே. ஆனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அன்லிமிட்டடு, எவ்வளோ ஆனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் மூஞ்சி சொல்லிக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து அந்த சாப்பாடுக்காக தான் அவங்களும் வராங்க. அந்த சாப்பாடு விஷயத்தில் சந்தோஷமாக வந்து சப்ளை பண்ணணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து திருப்தியாக இருக்கணும். எவ்வளோ ஆனாலும் சாப்பிட்டோம், அதுதான் கான்செப்ட். இந்த லொக்கேஷன் சொல்கிறோங்க ப்ரோ, இந்த கடைக்கு எப்படி? நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா டிப்போலேருந்து ஒரே சைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துட்டோன்னா கோயில் இருக்கும், துலக்காத்தம்மன் கோயில். அதை தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா தம்பி கடை இருக்கும். இவர் யாரும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் இவர். இவர் ப்ரோ, அதாவது என் கூட படித்த ஃப்ரெண்டோட அண்ணன், அவர் கடை போடுகிறார், நம்ம சப்போர்ட் பண்ணணும், அதனால தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து சூப்பராகவே இருக்கும் ப்ரோ, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து எது ஸ்பெசிஃபிக்காக ஓடும்? எறா கடமா, அதுக்கப்புறமேட்டு இலிப்பூச்சி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இலிப்பூச்சி தான் கேட்குறாங்களே, அவ்வளோ கஸ்டமருக்கு அந்த அளவுக்கு இலிப்பூச்சி வந்து டிமாண்ட் ஆகுது. இலிப்பூச்சி கிடைக்கிறது ஏன்னா வெள்ளப்பு ஒரு சீசனில் எப்படின்னா ரெடி பண்ணி கோவலத்துலேருந்து வருது இலிப்பூச்சி. கோலத்துலேருந்து விடியங்காலையில் வந்து தண்டு போவாங்க, இல்லைனா ஒரு 10 மணிக்கு மாதிரி தண்டு போவாங்க. அதனால் வந்து இலுப்பூச்சி தான், இலுப்பூச்சி, எறா, கடமா, சொரா புட்டு, நிறைய வந்து எல்லாமே போயிடும். இன்றைக்கி வாங்குறது இன்றைக்கே போயிடும்.
எதுவுமே நிற்க வச்சுன்னு அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. சைட் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே போயிடும். ஏன்னா நைட்டு கடையும் கண்டினியூவாக நம்மளுக்கு இருக்கும். நைட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பரோட்டா எல்லாமே போடுறதுனால சைட் டிஷ்ஷும் கேட்பாங்க. அதனால் நைட்டு கடையிலையும் எல்லாமே போயிடும். அதனால் எல்லாமே ஓடிடும். நிறைய இலுப்பூச்சிக்கு கஸ்டமர் நிறைய பேர் விரும்பி வருவாங்க. நம்ம கடையில் இருக்கும் இலுப்பூச்சி. எப்போனா ஒரு ஆட்டி வந்து சங்ககறி வந்து கடிச்சிச்சுன்னா போடுவோம். அன்றைக்கி வந்து போர்டில் போட்டு விட்ருவோம். ஆக்டர் சாப்பிட்டுக்கிறாங்களா ப்ரோ அந்த கடையில்? நம்ம கடையில் இன்னும் வரல ப்ரோ. இன்னும் வரல. இன்ஸ்டாவில் இருக்கிற மாடல்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்கிறாங்க நம்ம கடையில்.